வணக்கம் நண்பர்களே நுண் துதுமி பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே புறநானூற்றில் 107வது வர பாடல் இது பாடினவர் கபிலர் பாரி என பெயர் கொண்ட பரம்பை ஆண்ட பாரி வள்ளலை அறியாதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது மிகப்பெரிய வள்ளல் பாரி மட்டும் இல்லை மலையும் தான் அப்படின்னு மலையை போற்றாரு கபிலர் அவர்கள் புலவர்களே உலகில் வள்ளலாக வாரி வாரி கொடுப்பவன் பாரிதான் என நீங்கள் பாடுகிறீர்கள் தன்னிடம் பரிசில் கேட்பவருக்கு தமிழ் பாடுவோருக்கு ஈந்தான் பாரி ஆனாலும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் மலை என்னும் வற்றாத செல்வம் உலக உயிர்களுக்கு வாரி வழங்குகிறது என்கிறார் கபிலர் அதாவது பாரி மட்டும் பெரிய வள்ளல் அல்ல பாரியை விட பெரிய வள்ளல் மலையும் இங்கு உண்டு என்கிறார் மலை அப்படின்ன உடனே நமக்கு பலருக்கும் பல ஞாபகம் வரும் குறிப்பாக சென்னை வாசிகளுக்கு மறக்க முடியாத பல ஞாபகங்கள் வரும் நாம் மலையை குறை சொல்ல முடியாதுங்க இந்த பெரிய பணத்தாசை பிடிச்சவனுங்க பல அரசியல் வியாதிங்க இன்னும் பல பேர் சேர்ந்து பண்ண பித்தலாட்டம் அப்படி இருக்கிற ஏரி குளம் குட்டை ஆறு எல்லாத்தையும் மண்ணை போட்டு மூடி நிலத்தை ஆட்டையை போட்டு அதில் வீடு அப்பார்ட்மெண்ட்டு காலேஜ்னு கட்டி அதில் நம்ம அப்பாவி மக்களை இருக்க வச்சுட்டு மழை வெள்ள நேரத்தில் எதுவுமே இல்லாமல் தவிக்க விட்டுட்டு அவங்க மட்டும் பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டாங்க இயற்கையும் கடவுளும் நமக்கு எப்போவுமே கெடுதல் பண்ணாதுங்க நம்ம பண்ணுற தப்புக்கு தான் நமக்கு தண்டனை கிடைக்குது என்ன கடவுள் நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை தராரு ஆனால் இயற்கையை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே இயற்கை தண்டிக்குது மழை குறைவாக பெஞ்சால் எப்போவுமே சங்கடம் கஷ்டம்தான் அதிகமாக பெஞ்சால் இந்த காலகட்டத்தில் ஏரி குளம் குட்டை நீர்ன்னு நீர்நிலைகள் இல்லாதனால பல இடங்களில் தொந்தரவாக தான் இருக்குது மார்கழி நோன்புக்காக கோதை ஆண்டாள் நாச்சியார் அவங்க தோழியர்கள் அழைச்சிட்டு குளக்கரைக்கு போகிறாங்க அங்கே குளிச்சுட்டு ஸ்ரீகிருஷ்ணரை தொழுது போற்றி பாட அவங்க போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு அந்த குளிர் பற்றிய கவலையோ உணர்வோ இல்லாமல் முழு பக்தியோடு பாடிக்கிட்டே போகிறாங்க முழுமையான இறைபக்தி நமக்கு எதையும் தாங்கும் வல்லமையை கொடுக்கும் ஒவ்வொரு தோழியர் வீட்டுக்கும் போகிறாங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க மார்கழி நோன்போட பெருமைகள் என்ன ஸ்ரீகிருஷ்ணருடைய பெருமைகள் என்னன்னு பல விஷயங்களை பற்றி பாடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு தோழி கோதை நாச்சியார்கிட்ட இந்த மழை பொழிவை பற்றி பேச தொடங்குறாங்க மார்கழி நோன்பு நல்ல கணவனை தரும் என்கிறாயே நமக்கு பெரும் மழையை தருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆண்டாள் நாச்சியார் அதுக்கு பதில் சொல்கிறாங்க நாம் வணங்கும் நாராயணன் உண்மையான பக்தியுடன் நாம் எதை கேட்டாலும் அனைத்தையும் வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லி வருண பகவானுக்கு ஆண்டாள் நாச்சியார் மழை பெய்ய சொல்லி ஆணையிடுறார் ஏனோ தானம் சும்மா நாலு தூரல் மட்டும் போட்டுட்டு போகிற மழை இல்லைங்க அது ஆண்டாள் நாச்சியாருடைய ஆணை என்ன அவங்க வருண பகவானுக்கு மழை கடவுளுக்கு என்ன கட்டளை கொடுக்குறாங்கிறத நாம் கேட்போம் வாங்க கோதை நம்ம நாட்டில் மழை என்னவோ மாதம் மும்மாறி பொழியுது ஆனால் என்ன ஒவ்வொரு மழையும் கொசு தூரலாக முடிஞ்சு போயிடுது மண் வாசனையும் உஷ்ணத்தையும் மட்டும் கிளப்புறதோட சரி இந்த மண்ணு குளிர மழை பெய்யறதே இல்லையே ஒருவேளை இந்த நோன்பை கடைபிடிச்சா மழை வெளுத்து கட்டுமா நாம் தொழுது கொள்வது நாராயணனை அவன்தான் ஆதி முதல்வன் ஆழிமழை கண்ணன் வாருங்கள் நாம் அந்த மழை கடவுளுக்கு எப்படி மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுவோம் கிருஷ்ணனின் பக்தர்களான நாம் சொன்ன சொல்லை மீற அவனுக்கு வழி இருக்கிறதா என்ன நமது நாம சங்கீர்த்தனத்தின் செல்வாக்கு செல்லாத இடம் ஏதேனும் இருக்கிறதா என்ன மழைத்தேவனே நீ எப்படி மழை பெய்ய வேண்டும் என்பதை ஆயிற்றியர்களான நாங்கள் சொல்கிறோம் நீ முதலில் சமுத்திரத்துக்கு செல் மனிதர்கள் சமுத்திர அலைகளில் நின்று காலை மட்டும் நினைத்து விளையாடுவது போல இல்லாமல் நன்றாக நடு கடலுக்கு சென்று மிக ஆழமாக செல் முங்கு நன்றாக முங்கி உன்னால் வேண்டிய மட்டும் கடல் நீரை குடித்து வானில் சென்று கருத்த உடலாக மாறு எப்படிப்பட்ட கருப்பு தெரியுமா ஊழி காலத்தின் முன்பிருந்தே வாழும் நம்மை எல்லாம் காக்கும் நாராயணன் கம்சனை அழைத்த கிருஷ்ண பரமாத்மா பாம்பனியில் வீற்றிருக்கும் திருமால் உலகை இரட்சிக்கும் பெருமாள் அந்த கார்மேக வண்ணனின் உடலின் நிறம் போல கருமையான மேகமாக நீ மாற வேண்டும்
எங்களது குளிர்ந்த காற்று போன்ற வேண்டுதல்கள் கோரிக்கைகள் உன்னை வானில் வந்து அடையும். அப்போது நீ மழையாக பெய்ய வேண்டும். நண்பர்களே, நாம சின்ன வயசுல அறிவியல் பாடத்துல வாசிச்சிருப்போம், இந்த குளம் குட்டை ஏரி வாய்க்கால் கடல் நீர் எல்லாம் ஆவியா மேலே போகுது, அதுதான் மழையா வருது அப்படின்னு. அது கூட இன்னொன்னு படிச்சிருப்போம், அதை கண்டுபிடிச்சது ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு. அப்படித்தான் இங்க கல்வி கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும். ஆனா இந்த உலகத்துல உள்ள எல்லா துறையும் சேர்ந்த கண்டுபிடிப்பும் நமது தமிழர்களால் அன்றே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன, அது ஓலைச்சுவடி தமிழ் அப்படிங்கறனால அதுல பக்தி சிந்தனை கலந்திருக்கிறதுனால அதை ஏதோ இலக்கியம் ஆன்மீக பாடல்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வைக்கிறாங்க, திட்டமிட்டே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. மேலை நாட்டினர் மட்டுமே அனைத்தையும் உருவாக்கினர் கண்டுபிடித்தனர் என்ற ஒரு போலியான பிம்பத்தை நம்மிடம் விதைக்கின்றனர். அரசியல்வாதிகளும் சரி, பல மத மாற்று வியாபாரிகளும் சரி, இதே போல பாளையிறாங்க. நான் நிறைய காணொலிகளில், நம்ம நுண்துதுமியில் பதிவு பண்ண நிறைய காணொலிகளில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கேன். தமிழில் கூறப்படாத விடயங்களே இல்லை. அவற்றை முறையாக வகைப்படுத்தி பிரித்து பாடம் எடுத்தால் கணிதம், தத்துவம், வானியல், உயிரியல், அறிவியல், மருத்துவம், விஞ்ஞானம், பொறியியல், இன்னும் பல பல அற்புதங்களை, பல பாடங்களை நாம் தமிழிலிருந்தே பெறலாம். ஆனால் உண்மையாக நடக்கிறது என்ன, தமிழில் வெறும் செய்யுள் தான் இருக்குது, அது வெறும் இலக்கியம்தான் இருக்குது, மனப்பானம் பண்ணி மார்க் வாங்க மட்டும்தான் தமிழ்னு கேவலமாக மாற்றி வச்சுருக்காங்க. யாரோ தர்ற காசுக்காக சொந்த மொழியாக அதோட பெருமையாக சீர்குலிக்கும் விஷமிகளை நம்ம என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. இது மாதிரி தமிழில் கூறப்பட்ட அறிவியலை தொகுத்து இதையே அறிவியல் பாடமும் மாணவ மாணவியருக்கு கூறலாம் பள்ளிகளில். இதுக்கு இன்னொருத்த மேலை நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சதான் நான் சொல்லணும், இதை அன்றைக்கே சொல்லியிருக்காங்கப்பா, இதைத்தான் மேலை நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான்னு ஒரு வரியும் சேர்த்து சொல்லலாம், அதை பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். சரி ஓகே, வாங்க நாம் அடுத்து கோதையும் அவங்க தோழியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். கோதை நாச்சியார் மலை கடவுளுக்கு எப்படிப்பட்ட மழை வேண்டும்னு சொல்கிறத நம்ம கேட்டுட்டு இருந்தோம். கடல் நீரை உறிஞ்சி கரிய மேகமா வானில் திரள வேண்டும்னு சொன்னாங்கல்ல, அதற்கு அடுத்து எங்களது குளிர்ந்த காற்று போன்ற வேண்டுதல்கள் கோரிக்கைகள் உன்னை வானில் வந்து அடையும், அப்போது நீ மழையாக பெய்ய வேண்டும். மழை எப்படி பெய்யணும்னு சொல்லிடு கோதை, ஏன்னா நம்ம நாராயணனோட திருவருள் உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், அது வெறும் சாதாரண மழையா மட்டும் இருக்கவே கூடாது. மலைத்தேவனே, மேலும் கேள். திருமாலின் திருமேனி போன்ற கருமையாக இருந்தால் மட்டும் போதாது, அவரின் பராக்கிரமங்களும் உன்னிடம் வேண்டும். இந்த பத்மநாமனின் கையில் இருக்கும் இணையற்ற சக்ராயுதம் சுழலும் போது எழும் நெருப்பு பொறிகள் போல நீ மின்னல் மின்ன வேண்டும். அந்த வெளிச்சம் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி உள்ள உயிர்களும் காணும்படி இருக்க வேண்டும். அந்த மின்னலுக்கு பிறகு உருவாகும் இடி சப்தம் வெறும் சாமானிய வெற்று சப்தமாக இருக்கக்கூடாது. பாரத போரில் பகைவர்களை நடுங்க வைத்ததே பாஞ்சசன்யம் எனும் சங்கு, அதன் நாதத்தை ஒத்து இருக்க வேண்டும். பாஞ்சஜன்யத்தின் நாத ஒளியை கேட்டு தீயவர்கள் அரண்டு ஓடினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரித்திரத்துல, மகாபாரதத்துல. நம்ம நுண்துதுமியில் கூட சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானா மாண்டி அந்த சொல் விளக்க காணொலியில் பாஞ்சஜன்யம் சங்கு பற்றி சொல்லியிருக்கேன். இந்த பாஞ்சஜன்யம் பற்றி தெரியாதவங்க கேட்டு பாருங்க. உலகில் தண்ணீர் இல்லாமல் நடக்கும் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டும் விதமாக, அந்த கஷ்டங்கள் ஓடும் விதமாக, தண்ணீர் கஷ்டம் தீரப்போகிறது என்ற மகிழ்வான செய்தியின் முரசொலியாக உன் இடியோசை அதிர வேண்டும் வருணதேவா. மழைக்கடவுளே கேள், கோதண்ட ராமனின் தாழாத சாரங்கத்திலிருந்து மக்களை காக்க, தன்னை நம்பியவரே காக்க, எதிரிகள் மீது இடைவிடாது பொழியும் சரமழை போல் நீ பொழியும் மழை நீர் இருக்க வேண்டும், புரிகிறதா? அடியே கோதை, பொன்னோட அதிகாரம் தூள் பறக்குதே. நீ சொல்றதுல இருக்கிற இயற்கையோட இயங்கியல் என்ன அப்படியே மெய்சிலிருக்க வைக்குது. என்னை போற்றியது போதும், வாருங்கள் மார்களை நீராடி அந்த மாயவனை போற்றுவோம். இந்த பாசுரத்தில் மலைக்கடவுளை வேண்டி மலையை கேட்கவில்லை, அம்மலைக்கடவுளுக்கு கட்டளையிடுவதை போல பேசுகிறார்கள். ஆழிமலை கண்ணா
ஒன்றும் நீ கைகரவில் என்று தொடங்குகிறார்கள். மலைக்கடவுளே, நீ ஒன்றும் கையிருப்பாக வைத்து கொள்ள தெரியாத வள்ளலை போல மலை பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். கைகரவேல் என்பதற்கு கருமியாக இருக்காதே வள்ளலாயிரு என்று பொருள் கொள்ளலாம். ஒன்றும் நீ கைகரவேல் என்பதனால் எதையும் சிறிது கூட கையிலிருந்தும் மறைக்காதே என்பதும் பொருளாகும். மலைக்கடவுளே, நீ வள்ளல் தன்மையோடு வாரி வாரி வழங்க வேண்டும் என்று ஆய்ச்சியர்கள் ஆலிமலை கண்ணனுக்கு கட்டளையிடுகின்றார்கள். இனி அவன் செய்ய வேண்டிய செயல்களை இவர்களே பட்டியல் போட்டு காட்டுகிறார்கள். நீ முதலாவதாக கடலுக்கு செல்வாயாக. அக்கடலுக்குள் புகுந்து அந்த வெள்ளத்தை அப்படியே முழுவதுமாக முகுந்து கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். உப்பு தண்ணீரை குடிக்கும் நன்னீராக்கி வழங்கு என்னும் உட்கருத்தும் இத்தொடரில் பொதிந்துள்ளது. நீ அடக்க ஒடுக்கத்தோடு இல்லாமல் பொழியும் பொழுது பெரும் முழுக்கத்துடன் பெருமிதமாக வான வீதியில் செல்ல வேண்டும் என்கிறார்கள். ஓளி முதல்வன், அதாவது திருமால் எவ்வாறு நீலமேக சியாமல வண்ணனாக இருப்பானோ அதுபோல உன்னுடைய உருவமும் நன்கு கருத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். கருப்பழகு பெற்று மேனி சிறந்தவன் கண்ணன், அதுபோல மேகமாய் நீயும் மேனி கருத்து சிறக்க வேண்டும் என்கிறார்கள் ஆய்ச்சியர்கள். மேய்கருத்த பின்னர் வலிமை பொருந்திய அழகிய தோள்களே உடைய பத்மநாமன் கையில் விளங்குகின்ற சக்ராயுதம் போல மின்னல் மின்ன வேண்டும் என்கிறார்கள். பத்மநாமனுடைய பிரிதொரு கையில் இடம்பெற்றுள்ள வளம்பொறி சங்கு போல இடைவிடாது ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள். மேலும் அப்பெருமாள் கையில் உள்ள சாரங்கம் என்னும் வில் உதைத்து தள்ளிய அம்புமலை போல மழை பொழிய வேண்டும் என்கிறார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வாழ மழை பொழிய வேண்டும் என்கிறார்கள். மழையே, உலகத்தவர் வாழவும் ஆய்ச்சியர்களாகிய நாங்கள் மகிழ்ந்து மார்களில் நீராடவும் பொழிவாயாக என்று மலைக்கடவுளுக்கு கட்டளையிடுகிறார்கள். ஆழி மழை கண்ணா, ஒன்று நீ கைகரவேல், ஆழியுன் புக்கு முகந்து கொடா தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்த, தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்.